ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் பல்லாவரமில் இருக்கக்கூடிய ஒரு யூஸ்டு கார் ஷோரூமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏஜிடி கார்ஸோட ரிவ்யூ தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கார் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இவங்கக்கிட்ட ஓன்போர்ட் அண்ட் டீபோர்ட் கார்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இவங்களோட ஃபியூச்சர் கார் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட்ஸாக வரும். அதெல்லாமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏஜிடி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கிற பல்லாவரம் ஏரியாவில் தான் இருக்குது. இங்கே வந்துட்டு நீங்கள் யாரை கேட்டாலும் ஏஜிடி கார்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ மெயினில் தான் இருக்குது. ஏஜிடி கார்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸில் டீ போர்டுக்கு தான் நம்ம ஏஜிடி கார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இப்போ பார்க்க போகிற காரோட மாடல் என்ன அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசையர். இந்த கார் வந்துட்டு என்ன இயர் மாடல் அப்படின்னா 2018 இயரோட மாடல் தான் இந்த கார். இந்த காருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான், ஒயிட் கலர் கார். காரோட ப்ரைஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 5,20,000. காருக்கு இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி வந்து கரண்டில் தான் இருக்குது. கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னா 72,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸில் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடின கார் வந்து ரொம்பவே நல்ல ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு வாங்கும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். நம்ம இப்போ பார்க்குற மாடல் வந்து என்ன மாடல் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசையர். இந்த கார் வந்து 2018 மாடல். இந்த காருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான். கார் வந்துட்டு ஒயிட் கலர், உள்ள இன்டீரியர்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,20,000. ஸோ இந்த காருக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி எல்லாமே வந்துட்டு கரண்ட்டில் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா 54,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ இந்த வண்டி இந்த ரேட்க்கு ரொம்பவே நம்பி ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வாங்கலாம். இப்போ பார்க்குற இந்த கார் வந்து என்ன மாடல் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசையர். இது என்ன இயர் கார் அப்படின்னா 2018 இயரோட கார். இதுக்கு வந்துட்டு சிங்கிள் ஓனர் தான். கார் வந்து ஒயிட் கலர். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,20,000 இதோட ப்ரைஸ். அண்ட் இதோட இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதோட கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா 68,000 கிலோமீட்டர்ஸ் இது ஓடி இருக்குது. ஸோ வண்டி பார்க்க வெளியில் அவுட்லுக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த காரோட அவுட்லுக் பார்த்தோம் அப்படின்னாலும் அதுவே ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ள இன்டீரியரும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கார் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த கார் வந்துட்டு ஸ்விஃப்ட் டிசையர். இந்த காரோட மாடல் வந்து 2018 மாடல். இந்த காருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான். கார் வந்து ஒயிட் கலர். ரொம்பவே உள்ள வந்துட்டு ரொம்ப சூப்பராக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,40,000. அண்ட் இந்த காரோட இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி வந்துட்டு கரண்ட்டில் தான் இருக்குது. அண்ட் அதை தாண்டி இந்த காரில் உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து தாறுமாறாக பண்ணி வச்சுருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்பீக்கர் கேட்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, காருடைய ஏசியோட கேஸை வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து டாப் அப் பண்ணியிருக்காங்க. இந்த காரை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த காருடைய அவுட்லுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பிரமாதமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரை இருக்கக்கூடிய இந்த கார்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 2018 மாடல். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க போகிற இயர் மாடல் வந்து என்ன அப்படின்னா 2019 இயரோட மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா இதோட டயர் வந்து ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த கார் 2019 இயர் மாடல். அண்ட் இந்த கார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசையர். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6,00,000. இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா 45,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஸோ இந்த காருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான், டீசல் வெஹிக்கிள் இது. இதோட அவுட்லுக்கும் சரி உள்ள இன்டீரியரும் சரி ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு தைரியமாக இந்த காரை வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கார்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மஹிந்திராவில் இருக்கக்கூடிய ஜைலோ மாடல் கார்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய கார்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா H6, D4, D2 நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம எந்த கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜைலோ கார் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜைலோ காரோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2019 மாடல். இந்த காருக்கு சிங்கிள் ஓனர் தான். அண்ட் இது ஒயிட் கலர் கார். அவுட்லுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு, உள்ள இன்டீரியரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த காரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 8,20,000 தான். நீங்கள் இங்கே வந்து நேரில் காரை பார்த்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா 66,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் ஓடின காரை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து 2018 இயர் மாடல், மஹிந்திரா ஜைலோ.
இந்த காருக்கு வந்துட்டு சிங்கிள் ஓனர் தான். இது வந்துட்டு சில்வர் கலர் கார். அண்ட் இந்த காரோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோன்னா வெறும் 760,000 ரூபாய் தான். இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னா வெறும் 86,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. அண்ட் இந்த காரோட இன்சூரன்ஸ் அண்ட் எஃப்சி எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. இந்த இவ்வளோ கிலோமீட்டரில் இந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த காரை நீங்கள் வந்துட்டு நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ கார்ஸ் பார்த்துட்டு இருக்க மஹிந்திராவில் ஜைலோவில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது அண்ட் நிறைய வெரைட்டிஸ்லேயும் உங்களுக்கு வந்துட்டு ரேட் அண்ட் கிலோமீட்டர்ஸ் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன மாடல் கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹுண்டாயில் எக்ஸன் மாடல் கார் தான் பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து என்ன இயர் மாடல் அப்படின்னா 2018 இயர் மாடல். இந்த காரோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 420,000 தான். நீங்கள் வந்துட்டு இந்த காருக்கு வந்துட்டு பேரம் பேசி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பாசிபிள் தான். இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா 65,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ அவுட்லுக் அண்ட் உள்ள இன்டீரியர் இது எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ கார் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன மாடல் கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோண்டாயில் எக்ஸன்ட் தான். இந்த கார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர். இதுக்கு சிங்கிள் ஓனர் தான். இந்த கார் வந்து 2018 மாடல். இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 420,000 தான். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா வந்து நெகோஷியபிள் பேசியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நேரில் வரணும். இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னா 65,000 ஓடி இருக்கு. ஸோ இந்த ரேட்டில் இவ்வளோ கம்மி கிலோமீட்டர்ஸில் இது ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன மாடல் கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா டொயோட்டோவில் இடிஎஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து 2016 இயர் மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 590,000. அண்ட் இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னா வெறும் 88,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ கார் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இங்கே நம்ம ஷெட்டில் வந்துட்டு டொயோட்டோ இடிஎஸில் ரெண்டே ரெண்டு கார் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருந்தது, எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு என்ன கார் அவைலபிள் இருக்குது அப்படின்னா 2015 மாடல் ஒன்று இருக்குது அண்ட் 2016 மாடல் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் தான் வந்துட்டு இந்த ரெண்டு காருமே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் லாபம் பார்க்கலாம். இன்றைக்கி ஏஜிடி கார்ஸில் நம்ம அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏஜிடி கார்ஸோடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசலாம். உங்கள் பேர் ரம்யா. இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய கார்ஸ் இருக்குது. வெளியில் போயிட்டு செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்குறதுக்கும் இங்கே ஏஜிடி கார்ஸில் வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்குறதுக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி? இப்போ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாலும் அந்த ஊர்லேயே அந்த சைடே அவங்களுக்கு அந்த இதுலேயே ஃபினான்ஸ்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். அவங்க இருக்கிற இடத்துலையே ஃபினான்ஸும் பண்ணி கொடுப்போம். அதனால் கஸ்டமர்லாம் நிறைய பேர் வருவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணி கொடுப்போம். ஃபிக்ஸட் ப்ரைஸும் கிடையாது. வந்தால் கஸ்டமர் வந்தால் நெகோஷியேட் பண்ணி தான் கொடுப்போம் ப்ரைஸ்லாம். அதனால் கஸ்டமர்லாம் நிறைய வருவாங்க. இங்கே வந்து நிறைய மாடல்ஸில் கார் இருக்குது. மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு மோரோவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நிறைய மாடல்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க. பட் கஸ்டமர் யாராவது வந்துட்டு எங்களுக்கு இந்த மாடலில் கார் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? அதெல்லாம் எல்லாமே என்ன எந்த ஒரு மாடல் அவங்க கஸ்டமர் கேட்டாலும் அடுத்த செகண்டே அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம ஏசிடி கார்ஸில் கார்ஸ் வந்து வெறும் சேல் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை கார் யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த காரை வந்து சேலுக்கு எடுத்துப்பீங்களா, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா, அது என்ன ஃபார்மேட்டில் பண்ணுறீங்க? கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்குவோம். அந்த கார் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்போம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு ஃபினான்ஸ் போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரியே பண்ணி கொடுப்போம். எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு கூட நியூ காரு இப்போ எங்ககிட்டயே யூஸ்டு கார் எடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கார் சம்மந்தமான எல்லா வேலைகளையுமே வந்துட்டு இவங்களே பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கும் வந்து ரொம்ப கம்மி ஆகிடும், ப்ரெஷர் இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்குறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏஜிடி கார்ஸோட டீ போர்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம். இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட, நான் திரும்ப திரும்ப சொல்கிற வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணாமல் போக மாட்டீங்கன்னா அவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க வெறும் டீ போர்ட் மட்டும் பண்ணலைங்க, ஓன் போர்ட்ஸும் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம்.